அறம் பதிமூன்று தமிழ் தவணை ஒன்று வாக்கியவியல் வாக்கியமும் வாக்கிய உறுப்புகளும் ஆசிரியர் திருமதி பிரேமலா தங்கரூபன் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி மொழி அமைப்பு எழுத்து சொல் தொடர் வாக்கியம் எழுத்துக்கள் ஒன்றோ பலவோ சேர்ந்து பொருளை தருமாயி அதனை சொல் என்கின்றோம் சொற்கள் பல சேர்ந்து வாக்கிய நிலையில் வருகின்ற போது அதனை தொடர் என்கின்றோம் சொற்களோ தொடர்களோ இணைந்து கருத்து முற்று பெற்று வருகின்ற போது அதனை வாக்கியம் என்கின்றோம் வாக்கியம் சொற்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு முறைக்கேற்ப ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்து ஒரு முற்று பொருளை தருமாயின் அதனை வாக்கியம் எனலாம் ஊரில் வந்தேன் நேற்று நான் இருந்து இங்கே சொற்கள் ஒழுங்கு முறையில் அமைப்பு ரீதியாக இணைவு பெறாத காரணத்தினால் வாக்கிய நிலையில் இது தவறானது வாக்கியம் தனி சொல் வாக்கியமாகும் வா இரு போ ஆகிய வினை முற்றுக்கள் தனிச்சொல்லாக அமைந்து வாக்கிய நிலையை பெறுகின்றன சொற்றொடர் வாக்கியத்தின் ஒரு உறுப்பு சொற்றொடராகும் அமைப்பு ரீதியாக உறவுடைய ஒரு சொல் அல்லது சொற்களின் தொகுதி சொற்றொடர் எனப்படும் சொற்களின் கூட்டம் தொடராகும் வாக்கியம் வாக்கியம் எழுவாய்த்தொடர் பயனிலை தொடர் என்பனவற்றை கொண்டதாக அமைகின்றது பையன் வந்தான் என்ற வாக்கியத்தில் பையன் பெயர்த்தொடராகவும் வந்தான் என்பது வினைத்தொடராகவும் அமைவதை காணலாம் ஒரு தொடரில் குறைந்தது ஒரு சொல்லாவது இருக்கும் நீ வா இங்கே நீ என்பது எழுவாய்த்தொடராகவும் வா என்பது பயனிலை தொடராகவும் அமைவதை காணலாம் எழுத்து நிலையில் நீ என்பது எழுத்தாகவும் சொல் நிலையில் நீ என்பது சொல்லாகவும் வாக்கிய நிலையில் நீ என்பது தொடராகவும் இடம்பெறுவதை காணலாம் சொற்றொடரின் வகைகள் பெயர்த்தொடர் யானைகள்
வினைத்தொடர், பிளிறின, பெயரடைத்தொடர், கருத்த, வினையடைத்தொடர், பயங்கரமாக, வாக்கிய வகைகள், தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். தனி வாக்கியம் ஒரு வாக்கிய தொடரால் அமைந்த வாக்கியம் தனி வாக்கியம் எனப்படும். ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் கொண்டமைந்த வாக்கியம். பிற வாக்கியங்களை தன்னுள் கொண்டிராது ஒரே வாக்கிய தொடரால் அமைந்த வாக்கியம் தனி வாக்கியம் எனப்படும். தனி வாக்கிய அமைப்பு பெயர்த்தொடர், பெயர்த்தொடர் என்ற இணைவை பெறுகின்ற போதும், பெயர்த்தொடர் வினைத்தொடர் என்ற இணைவை பெறுகின்ற போதும் தனி வாக்கியங்கள் பிறக்கின்றன. பெயர்த்தொடர், பெயர்த்தொடர் என்ற அமைப்பில் சொற்கள் இணைவு பெறுகின்ற போது அவற்றை பெயர் பயனிலை கொண்ட வாக்கியங்கள் என்கின்றோம். உதாரணம், கண்ணன் ஒரு கவிஞன். பெயர்த்தொடர் வினைத்தொடர் என்ற அமைப்பு நிலையில் உருவாக்கப்படுகின்ற வாக்கியங்களை வினை பயனிலை கொண்ட வாக்கியங்கள் என்கின்றோம். உதாரணம், கண்ணன் சிரித்தான். பெயர் பயனிலை கொண்ட வாக்கியம் அவர் நல்லவர். இங்கு அவர் என்பது எழுவாயாகவும் நல்லவர் என்பது பயனிலையாகவும் அமைவதை காணலாம். அவர் என்பது பெயர்த்தொடராக அமைவதையும் நல்லவர் என்பது பெயர்த்தொடராகவும் அமைகின்றது. ஆகவே இதனை பெயர் பயனிலை கொண்ட வாக்கியம் என்கின்றோம். வினை பயனிலை கொண்ட வாக்கியம் நான் வந்தேன். இங்கு நான் என்பது எழுவாயாகவும் வந்தேன் என்பது பயனிலையாகவும் அமைவதை காணலாம். நான் என்ற எழுவாய் பெயர்த்தொடராகவும் வந்தேன் என்ற பயனிலை வினைத்தொடராகவும் அமைகின்றது. இத்தகைய வாக்கியங்களை வினை பயனிலை கொண்ட வாக்கியங்கள் என்கின்றோம். தனி வாக்கியம் சில அமைப்பு நிலைகள். வினை தொக்கிய வாக்கியம். உதாரணம், குழந்தைக்கு காய்ச்சல். செய்யப்படு பொருள் குன்றிய வாக்கியம். அவன் பலமாக சிரித்தான். செய்யப்படு பொருள் குன்றா வாக்கியம். நான் பாடலை கேட்டேன். தோன்றா எழுவாய் வாக்கியம். எங்கிருந்து வருகிற. மேலும் சில தனி வாக்கிய அமைப்பு நிலைகள். அறியா எழுவாய். கண்ணனை காணவில்லை. வினா வாக்கியம். அப்பா எங்கே போகிறார். உடன்பாட்டு வாக்கியம். நான் நேற்று வந்தேன். எதிர்மறை வாக்கியம். நான் நேற்று வரவில்லை.
கூட்டு வாக்கியம். இரண்டு அல்லது பல தனி வாக்கியங்கள் அல்லது வாக்கிய தொடர்கள் இணைக்கப்படுவதனால் கூட்டு வாக்கியம் உருவாக்கப்படுகின்றது. இரண்டு வாக்கிய தொடர்கள் சமநிலையில் இணைக்கப்படும் போது கூட்டு வாக்கியம் உருவாக்கப்படுகிறது. சமநிலை வாக்கிய தொடர் என்பது இரண்டும் சமத்துவமுடையனவாக இருக்கு, ஒன்று மற்றொன்றில் தங்கி இருக்காது. கூட்டு வாக்கியம். நானும் தம்பியும் கொழும்புக்கு போனோம். இக்கூட்டு வாக்கியத்தில் இரண்டும் தனித்தனி நிகழ்வுகளை கூறுகின்றன. ஒன்றில் மற்றது சார்ந்திருக்கவில்லை. ஒரு வாக்கிய தொடர் கூறும் நிகழ்வு மற்ற வாக்கிய தொடர் கூறும் நிகழ்வை பாதிப்பதில்லை. நான் கொழும்புக்கு போனேன், தம்பி கொழும்புக்கு போனான் ஆகிய இரண்டு வாக்கிய தொடர்கள் இங்கே இணைவு பெற்றுள்ள கூட்டு வாக்கிய அமைப்பு. இணைப்பிடை சொற்கள், வினையெச்சங்கள், இடைச்சொற்கள். கூட்டு வாக்கியங்களை ஆக்குவதற்கு கூட்டு வாக்கிய அமைப்பு. இணைப்பு பெற்ற கூட்டு வாக்கியங்கள். ராமனும் சீதையும் காட்டுக்கு சென்றனர். அல்லது இணைப்பு, நீ பார்த்த அல்லது கேட்ட விடயத்தை சொல். செய்ய எச்சத்தொடர் அமைந்த கூட்டு வாக்கியம். இங்கு வர உனக்கு சுதந்திரம் உண்டு. செய்து எச்சத்தொடர், நான் கேட்டு தெரிந்து செய்வேன். கூட்டு வாக்கிய அமைப்பு. செய்தால் இணைப்பு, நீங்கள் வந்தால் தருவேன். மாற்று வினா இணைப்பு, நீ தோசையா சோறா சாப்பிட்டாய். ஆனால் இணைப்பு, அவள் அழகான ஆனால் திமிர் பிடித்த பெண். ஆகவே இணைப்பு, வானம் இருண்டிருக்கிறது ஆகவே மழை பெய்யும். கூட்டு வாக்கிய அமைப்பு. செய்து வினையெச்ச இணைப்பு, கண்ணன் வீட்டுக்கு வந்து குளித்து சாப்பிட்டு சென்றான். செய்ய வினையெச்ச இணைப்பு, விமலா பாட கமலா கலப்பு வாக்கிய. ஒரு தலைமை வாக்கிய தொடருடன் ஒன்று அல்லது பல துணைநிலை தொடர்கள் இணைக்கப்படுவதை துணை நிலை ஆக்கம் என்பர். துணை நிலையாக்க முறையில் இணைக்கப்படும் வாக்கியம் கலப்பு வாக்கியம் எனப்படும். கலப்பு வாக்கியத்தில் ஒரு தலைமை வாக்கியமும் ஒன்று அல்லது பல சார்பு நிலை தொடர் கலப்பு வாக்கியம். கலப்பு வாக்கியம் அப்பா நாளைக்கு வருவார் என்று தம்பி சொன்னான். இவ்வாக்கியத்தில் தலைமை தொடர் தம்பி சொன்னான். இவ்வாக்கியத்தில் சார்பு தொடர் அப்பா நாளைக்கு வருவார். கலப்பு வாக்கியம்.
கலப்பு வாக்கியத்தினுள் இடம்பெறும் சார்பு நிலை தொடர்கள். எச்ச வாக்கியத்தொடர், முற்று வாக்கியத்தொடர், பெயர்தொடராக்கப்பட்ட முற்று மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அடர்ந்த காட்டில் மிருகங்கள் விரைவாக சென்றன. விரைவாக என்பது எவ்வகை தொடர்? வினை அடை தொடர். கருத்த ஜானிகள் மிக பயங்கரமாக பிளிறின. இங்கு கருத்த என்பது எவ்வகை தொடர்? பெயர் அடைத்தொடர். அழகான கிளி மாம்பழம் உண்டது. இங்கு கிளி என்பது எவ்வகை தொடர்? பெயர் தொடர். குமார் அழகான ஓவியம் வரைந்தான். இங்கு வரைந்தான் என்பது எவ்வகை தொடர்? வினை தொடர். அம்மா சோறு சமைத்து பரிமாறின. இங்கு அம்மா என்பது எவ்வகை தொடர்? எழுவாய். இணைக்குக. தேநீர் குடித்தேன். தோன்றா எழுவாய். அவள் ஒரு அழகி. பெயர் பயனிலை. அவன் வரவில்லை. எதிர்மறை வாக்கியம். மாணவர்கள் சிரித்தனர். செய்யப்படு பொருள் குன்றா வாக்கியம். நீ எங்கே போகின்றாய்? வினா வாக்கியம். பின்வருவன எவ்வகை வாக்கியம் என குறிப்பிடுக. அப்பா கோபமாக இருக்கிறார். தனி வாக்கியம். நான் பாலாவது கோப்பியாவது குடிப்பேன். கூட்டு வாக்கியம். அப்பா வர தம்பி அழுகையை நிறுத்தினான். கலப்பு வாக்கியம். கண்ணன் வியர்வை வர வேலை செய்தான். கலப்பு வாக்கியம். நான் அக்காவுக்கு கடிதம் எழுதினேன். தனி வாக்கியம். வயலுக்கு குளத்திலிருந்தும் வாய்க்காலிலிருந்தும் தண்ணீர் இறைத்தார்கள். கூட்டு வாக்கியம். நான் தினமும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்கிறேன். கலப்பு வாக்கியம். அமைச்சர் வருவார் என்றால் அவரையும் பேச அழைக்கலாம். கலப்பு வாக்கியம். நீ படித்திருக்காவிட்டால்
பரீட்சையில் சித்தியடைந்திருக்க மாட்டாய். கலப்பு வாக்கியம். பின்வருவன எவ்வகை எச்சத் தொடர் சார்ந்த கலப்பு வாக்கியங்கள். நான் ஆசிரியரை பார்க்க வீடு சென்றேன். செய்ய எச்சத் தொடர். அப்பா வர தம்பி படிக்க தொடங்கினான். செய்து எச்சத் தொடர். சரியாக மூன்று நாள் கழிய மாமா வருவார். பெயர் எச்சத் தொடர். நீ வரவில்லை என்றால் நாங்கள் போகிறோம். செய்தால் எச்சத் தொடர். உடனே மருத்துவர் வந்திருந்தால் அவன் இறந்திருக்க மாட்டான். செய்தால் எச்சத் தொடர். நீ வராமல் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சினை வந்திருக்காது. எதிர்மறை நிபந்தனை எச்சத் தொடர். நான் ஒருமுறை வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்பினேன். நிரப்பித் தொடர். அவன் புத்திசாலி என்பதில் எனக்கு ஐயம் இல்லை. நிரப்பித் தொடர். தோட்டக்காரன் பாம்பு கடித்து செத்து போனான். காரண வினையடை தொடர். பின்வரும் தனி வாக்கியங்களை கூட்டு வாக்கியங்களாக மாற்றுக. நான் இரண்டு இட்லி சாப்பிட்டேன். நான் ஒரு தோசை சாப்பிட்டேன். நான் இரண்டு இட்லியும் ஒரு தோசையும் சாப்பிட்டேன். நான் கொழும்புக்கு போனேன். நீ கொழும்புக்கு போனாய். நானும் நீயும் கொழும்புக்கு போனோம். அவன் கோபமாக பேசினான். அவன் கண்ணியமாக பேசினான். அவன் கோபமாக ஆனால் கண்ணியமாக பேசினான். வானம் இருண்டிருக்கிறது. இன்று மழை பெய்யும். வானம் இருண்டிருக்கிறது. ஆகவே இன்று மழை பெய்யும். நாய் வந்தது. மாடு வந்தது. நாயும் மாடும் நன்றி.